சிறு உரை அல்ல, சிறு கதை. இங்கே வந்த உடனே திடீர்னு ஒரு பிளான் பண்ணால், டக்குன்னு வந்த உடனே ரமேஷ் வைத்தியா முன்னாடி ஒரு கதை சொல்லிடலான்னு திட்டமிட்டான், முந்திட்டார். செம்மையாக டான்ஸ் ஆடினார் ரமேஷ் வைத்தியா. அருமையான உரை, அவரோட உரையை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஒரு கலைப்படைப்பு உருவாக்கினுடைய மனநிலை வந்து அவரை ஒரு ரொம்ப வருஷமாக அவரை கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப மகத்துவமாக இருந்துச்சு அவரோட உரை. அதை சொல்ல பிறகு நேரில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் ஒரு அட்டென்ஷன் வந்திருக்கோம். சரி, இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து ஒரு வாய்மொழி கதை. இது ஒரு மஞ்சக்குருவியை பற்றி ஒரு கதை. எப்படின்னா, ஒரு மஞ்சக்குருவி இருந்துச்சு. அது வந்து ஒரு மரத்தை தொலைச்சி முட்டை போட்டுச்சு. மரம்னா மரத்தில் அப்படி ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு ஒரு முட்டை போட்டுச்சு. அது முட்டை போட்டுட்டு அப்படியே அதில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது மரம் வளர்ந்து மூடிடுச்சு. மரம் வந்து வளரும்ல, வளர்ந்த உடனே அந்த ஓட்டை வந்து லாக் ஆகிடுச்சு. ஓட்டை லாக் ஆன உடனே குருவி அதை எப்படா வாயிட்டு கொத்தி கொத்தி பார்க்க அதை உடைக்க முடியல. உடனே நேராக ஒரு ஆசாரிட்ட போச்சு. ஆசாரி ஆசாரி, மரம் தொலைச்சி முட்டையிட்டேன், மரம் வளர்ந்து மூடிக்குச்சு, அதை வந்து நீ வந்து அடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆசாரி கோவம் வந்துச்சு. போப்போ, உனக்கு ஏன் ஏகப்பட்ட தச்சு வேலை இருக்குது, நாளாக இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே குருவி ராஜாட்ட போச்சு, மன்னன்ட்ட போச்சு. மன்னன்ட்ட போய், ராஜா ராஜா, மரம் தொலைச்சி முட்டையிட்டேன், மரம் வளர்ந்து மூடிக்குச்சு, அதை அடித்து கொடுக்காத ஆசாரியை நீங்கள் தான் வந்து கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ராஜாவுக்கு போப்பா அவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு குருவி துரத்தி விட்டார். உடனே குருவி சும்மா இல்லாமல் நேராக போச்சு. நேராக போய் ஆணைகிட்ட போய் சொல்லிச்சு. ராஜா, ஆனா ஆனா, மரம் தொலைச்சி முட்டையிட்டால் மரம் வளர்ந்து மூடிக்குச்சு, அதை அடித்து கொடுக்காத ஆசாரியும் அதை கேட்டு கொடுக்காத ராஜாவையும் நீ தான் வந்து அவங்க கோட்டையை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆன பாப்பா, ராஜா எனக்கு கரும்பு தர்றாரு, நீ வரல கரும்பு கொடுக்கறதை கெடுத்துறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார். உடனே இரு இரு, உன்னை வெடியை விட்டு வெடிக்க விடுறேன்ட்டு வெடி மருந்துட்டு போய் சொல்லிச்சு. மரம் வளர்த்து மரம் தொலைச்சி முட்டையிட்டேன், மரம் வளர்ந்து மூடிக்கிடுச்சு, அதை அடித்து கொடுக்காத ஆசாரியும் அதை கெட்டு கொடுக்காத ராஜாவும் ராஜா கோட்டை எடுக்காத ஆணையை நீ தான் கேட்கணும் அப்படின்ட்டு வெடி மருந்துட்டு போய் சொல்லிச்சு. வெடியும் துரத்தி விட்டுருச்சு. இரு இரு, உன்னை பூனைகிட்ட போய் சொல்கிறேன், எலிகிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ச்சு. எலிக்கு எலி சொன்னால் எலி ஃபஸ்ட்லேருந்து சொல்லிச்சு. எலி துரத்தி விட்டுருச்சு. எலி இரியா இரியா, உன்னை பூனைகிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பூனை போப்பா அப்படின்ட்டு பூனை வந்து எலி கடிக்க மாட்டேன்னு பூனையும் குருவியை துரத்தி விட்டுருச்சு. சரி ஓகே, இரு உன்னை போய் கிளவிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு கிழவன்ட்ட சொல்கிறேன் அப்படின்ச்சு. கிழவனை வந்து பூனை அடிக்க விடுறேன் அப்படின்ட்டு கிழவர் வந்து அவரும் மறுத்துட்டார். சரி சரி, இரு உன்னை கிழவனை கிழவிட்ட சொல்கிறேன், கிழவி விட்டு அடிக்க விட்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. கிழவியும் மறுத்துட்டாங்க. கிழவி மறுத்துட்டியா, இரு உன்னை மாட்டை விட்டு முட்டைடுறேன்ட்டு குருவி போய் மாட்டை சொல்லிச்சு. ஃபஸ்ட்லேருந்து மரம் தொலைச்சி முட்டையிட்டான், மரம் வளர்ந்து மூடிக்கிடுச்சு, அதை அடித்து கொடுக்காத ஆசாரியும் பிடிச்சி கொடுக்காத ராசாவும் அதை கேட்டு கொடுக்காத கோட்டை அடிக்காத யானையும் யானையை வெடிக்காத வெடியையும் வெடியை கடிக்காத பூனையும் எல்லாரையும் நீ வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் மறுத்துருச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தோன்னா, இரு உனக்கு கண்ணுக்குட்டிகிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. கண்ணுக்குட்டி வந்து, எனக்கு பசுமாடு வந்து பால் கொடுக்கு, நான் வந்து கண்ணுக்குட்டியை கடிக்க மாட்டை கடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இரு இரு, உன்னை வந்து நான் என்ன செய்கிற பாருன்ட்டு கடைசியாக போய் குறி வந்து கொட்டுக்குழவிட்ட போய் சொல்லிச்சு. கொட்டுக்குழவி இந்த மாதிரிப்பா, ஃபஸ்ட்லேருந்து மரம் வளர்ந்து முடிக்கிடுச்சு, எல்லாம் பிளாஸ் பேக்லாம் சொல்லி உடனே கொட்டுக்குழவி என்ன பண்ணிச்சு, நேராக போய் அப்படியாப்பா இருப்பா, நான் தான் உனக்கு அவன் தான் ஹீரோ, உனக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும்போது நேராக போய் அந்த கண்ணுக்குட்டியை போய் வந்து குழவி வந்து கொட்டி விட்டுச்சு. கொட்டி விட்ட உடனே குழவிக்கு கண்ணுக்குட்டி கோவம் வந்து பால் காம்ப நறுக்குன்னு கடிச்சிருச்சு. நறுக்குன்னு கடித்த உடனே மாட்டுக்கு கோவம் வந்துருச்சு. மாட்டுக்கு கோவம் வந்து கிழவனை முட்டிடுச்சு. கிழவனுக்கு வந்து கிழவி அடிச்சிட்டான். கிழவிக்கோ வந்து பூனையை அடிச்சிட்டான். பூனைக்கு கோவம் வந்து அது எலியை கடிச்சிருச்சு. எலிக்கு கோவம் வந்து எலி வந்து வெடியை கரிஞ்சிருச்சு. வெடிக்கு கோவம் வந்து டமால் கருமுன உடனே வெடி வெடிச்சிருச்சு. அவன் உடனே அது யானை பதிச்சிருச்சு. யானை உடனே போய் ராஜா கோட்டையை அடிச்சிருச்சு. கோட்டையை அடித்த உடனே ராஜா கோவம் வந்து ஆசாரியை கூப்பிட்டாரு. ஆசாரி வந்து உடனே அந்த உப்பளையுடைய ஓட்டையை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து குழந்தைங்களோட ஒரு மெமரி பவருக்காக ஊரில் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.